சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு 4 o'clock வந்துட்டு நம்ம ஒரு அக்வாரியம்ல வந்துட்டு லைவ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா அந்த லைவ்ல வந்துட்டு நீங்க எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஃபைனலி நம்ம பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடான ஜாப்பனீஸ் கோயை வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு. சோ செம்ம கலர்ல இருக்குது. இதுதான் ரெட் ஸ்பாட்டட் பீட்டா ஃபிஷ். கலரே செம்மையா இருக்குதுல்ல. சோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் தான் கண்டிப்பா வாங்கி வைக்கணும். ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் டியூப்ளஸ் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து சில பல ஒரு 4-5 விதமான ஒரு இம்போர்ட்டட் பிஷஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். சோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதோட பிரைஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிஷஸ் அண்ட் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் மெயினா வந்துட்டு என் பாண்டுக்காக தான் வாங்கியிருக்கேன். சோ அது வந்துட்டு ரெடி ஆகிற வைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா டப்பு இந்த மாதிரி ஒரு டேங்க்ல தான் நம்ம வச்சு ஆகணும். சோ அந்த பிஷஸ் என்னென்ன இருக்கு அண்ட் அது வந்துட்டு எங்க வாங்கின அதோட பிரைஸ் என்னென்ன இருக்குன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போன வீடியோ வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஃபிஷ் டூர் போட்டிருந்தோம். அண்ட் அது பாத்தீங்கன்னா நிறையவே ரெஸ்பான்ஸ் தந்திருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம சேனல்ல வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 6 hours வந்துட்டு 1K வியூஸ் எல்லாம் இதுக்கு வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வீடியோல வந்துருச்சு. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மூவிங்கான ஒரு டார்கெட்னே சொல்லலாம். சோ நம்ம வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சோ லாஸ்ட் வீடியோ பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிஷஸ் எல்லாம் காட்டுறேன். சோ வாங்கிட்டு இருந்த ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கமிங் சாட்டர்டே அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே. சோ வந்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு 4 o'clock வந்துட்டு நம்ம ஒரு அக்வாரியம்ல வந்துட்டு லைவ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா அந்த லைவ்ல வந்துட்டு நீங்க எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. இதை நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் எந்த ஒரு வீடியோல சொல்லணும்னு தெரியல. சோ இந்த ஃபிஷ் வாங்கிட்டு நம்ம இதை வந்துட்டு அப்படியே கொலாப உள்ள பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்றேன். சோ சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock பாத்தீங்கன்னா லைவ் இருக்குது. சோ மறக்காம வந்துட்டு அட்டன் பண்ணுங்க. அண்ட் அதுல வந்துட்டு நீங்க நிறைய பேர் ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. டேங்க்ஸ் ரேட் சொல்லுங்க ப்ரோ அண்ட் ஃபிஷஸ் ஒரு ரேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. சோ டேங்க்ல இருந்து ஃபிஷஸ்ல இருந்து ஃபுட் மெடிசன் எல்லாமே இருக்குது. சோ கண்டிப்பா நான் வந்துட்டு அந்த டேங்க் அந்த ஃபிஷஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் என்னதான் சொன்னாலும் கடையில இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க. சோ அவங்க சொல்றது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைவ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் அங்க நீங்க கேட்கலாம். அண்ட் அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைவ் எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா இது வரைக்கும் லைவ் வந்துட்டு அக்வாரியம்ல வந்துட்டு பண்ணிருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் போல எல்லாரும். பட் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் அக்வாரியம்ல பண்ண போறோம். சோ அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லைவ் பண்ணா கண்டிப்பா வைஃபை இருக்கும். சோ தட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளிய இடத்துல போயிட்டு ஒரு அக்வாரியம்னா அங்க கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் எப்படி இருக்கும் தெரியல. அண்ட் சிக்னல் ப்ராப்ளம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியல. நான் கிங்ஸ் அக்வேரியம்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் டேட்டாவே பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கும். பேமெண்ட் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டவுனா இருக்கும். சோ தட் இப்ப வந்துட்டு அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. சோ வைஃபை இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வைஃபை இல்லனா பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு நம்ம ஓன் டேட்டா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ ஓன் டேட்டா யூஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அங்க சிக்னல் கிடைக்கணும். சோ நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பா நான் லைவ் வர ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா லைவ் வாங்க. அண்ட் 4 o'clock வந்துட்டு நான் உங்களுக்கு லைவ் வந்துட்டு அங்க வருவேன். சோ எல்லாமே வந்துட்டு லைவ் அட்டன் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. கண்டிப்பா நானும் வந்துட்டு பதில் சொல்லுவேன். அண்ட் அங்க கடையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சோ நிறைய ஃபிஷஸ் நம்ம பாக்கலாம். நிறைய மெடிசன்ஸ் ஃபுட் எல்லாமே பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வாங்கிற ஃபிஷ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னென்ன ஃபிஷஸ் வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் குவை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாண்டுக்கு தேவையான ஒரு இம்போர்ட்டட் ஜாப்பனீஸ் குவை வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கப்பிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்திராத அளவுக்கு வந்துட்டு கப்பிஷஸ் இருக்கு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான். சோ பேரே பாத்தீங்கன்னா 400 அந்த மாதிரி கிட்ட தான் வருது. சோ அந்த மாதிரி ஒரு கப்பிஷஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த கொய்கார் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கோயில் எல்லாம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா பேர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 900 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 900-600 இந்த மாதிரி பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இம்போர்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் தராங்க. சோ அதையும் நான் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வீடியோல போய் பார்க்கலாம். ஏ கைஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இம்போர்ட்டட் குயி. அண்ட் இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் 600 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்க கலர் பொறுத்து தான் வந்துட்டு ப்ரைஸ் டிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 600 பேர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இனி வரக்கூடிய ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 900 பேர். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 900. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க மெயினாக எதில் வந்துட்டு இப்போ ப்ரொசீட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாண்டுக்காக தான் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பாண்டுக்கு எந்த ஃபிஷ் கேட்டாலும் மெயினாக கொடுப்பாங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாகவே தருவாங்க. ஸோ இந்த பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 900. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாண்டு பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்டட் பீட்டா ஃபிஷ். ஸோ இந்த ரெட் ஸ்பாட்டட் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் 300 அப்படின்னாங்க. அண்ட் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரது இருந்தாலும் அவங்க தர ரெடியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நான் இந்த ஃபிஷ் நான் வந்துட்டு வாங்கல. ஏன்னா நம்மகிட்ட நிறையவே பீட்டா ஃபிஷஸ் இருக்குன்றனால இந்த ஃபிஷ் நான் வாங்கல. ஜஸ்ட் நான் பார்த்துட்டு மட்டும் ரேட்டு மட்டும் கேட்டு வந்தேன். ஸோ தட் கண்டிப்பாக அங்கே போனால் அந்த வீடியோவை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக இருந்துச்சு. அண்ட் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு. ஏ கைஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் கப்பிஷன் வாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதை நான் கவரில் வச்சிருக்கனால உங்களுக்கு ரொம்ப க்ளோஸில் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கலர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. நீங்கள் டேங்க்ல வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இது அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா
பிளாக் கோப்ரான்வாங்க. அண்ட் இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. ஸோ இதை வந்துட்டு என்னோட பீட்டா ஃபிஷர்ஸ் டேங்க்ல தான் இதை நான் இப்போ விட்டுருக்கேன். ஸோ அதை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பேஸ் ஃபீலே வரல எனக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கிளாரிட்டி ஸோ இந்த மாதிரி ஃபிஷர்ஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஒன்று ஃபீமேல் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கோப்ரா டெய்லுன்னு வாங்க. ஸோ தட் ரொம்பவே வந்து கலர் இருந்துச்சு. அண்ட் கோப்ரா ஸ்கின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேரே வந்துட்டு கோப்ரா ஸ்கின் ப்ரொஃபஷன் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 வந்து. ஸோ அதனால் இதுலேயும் வந்துட்டு ஃபீமேல் எது மேல் எதுவும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டுமே வாங்கியிருக்கோம். அண்ட் இதை விட்டு பார்த்து இது ஒரு வீடியோ பண்ணுங்க. ஸோ வெல்கம் பேக். அண்ட் எல்லாமே ஃபிஷஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மட்டும் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல தான் வாங்கினேன். அண்ட் அந்த ஃபிஷ் கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நான் வீடியோ கேட்டிருக்கேன். அண்ட் அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அங்கே போய் நம்ம வந்து வீடியோ இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான். அண்ட் காஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 400 அபோவ் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபிஷஸ் ஒரு ப்ரைஸ் ரேட்டு. ஸோ அதனால வந்துட்டு மோரோவர் அங்கே வீடியோ எடுக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அண்ட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். அண்ட் கேட்டிருக்கேன் கண்டிப்பா வந்துட்டு அவங்க வீடியோ ஓகே சொல்லிட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம எடுப்போம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷஸ் மட்டும் தான். நார்மல் ஃபிஷஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் தான். அது வந்துட்டு நம்ம ஃப்ளோரானா இருக்கட்டும், இல்லை கொய் கார்பெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிளாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிளாட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான். அபவ் 400 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ அதனால வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து அங்கே வந்துட்டு சூப்பரான ஒரு பிளாக் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிளாக் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, உங்க அக்வாரியம் உங்களுக்கு தெரிஞ்ச அக்வாரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து அதெல்லாமே ட்ரை பண்ணுவேன். அவங்க போன் பண்ணி கேட்கிறேன் வீடியோ எடுக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அங்க போய் வீடியோ எடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ரொம்பவே வந்துட்டு ஒரு டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 minutes கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ சாட்டர்டே வந்து நான் லைவ் பண்ண போறேன், எல்லாம் லைவ் வாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து நான் கண்டிப்பா எந்த ஃபிஷஸ் வாங்கினாலும் கண்டிப்பா அதை வந்து வீடியோல காட்டிடுவேன். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கின ஃபிஷ் கூட நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபிஷஸ் தான். அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பாண்டுக்காக தான் ரெடி பண்ணிட்டுறேன். ஸோ இந்த கொய் கார்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்லி பாத்தீங்கன்னா பாண்டுல வந்துட்டு சீக்கிரமாவே வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாண்டுக்காகவே பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அந்த கடையில போய் வாங்குறது தான். ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா அபவ் 900 கிட்ட வந்துச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 900 அண்ட் இது ஒரு 700 வந்துருச்சு. 1800 கிட்ட அப்படி வந்துருச்சு டோட்டலா. லைவ் பிளான்ஸ் அதெல்லாம் வாங்குறதெல்லாம் மொத்தமே சேர்த்து வந்துச்சு. அண்ட் அது மட்டும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே 4:00 வந்து லைவ் இருக்குது. ஸோ மறக்காம கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. அண்ட் ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து ஃபிஷஸ் எல்லாமே நான் லைவா காட்டியே உங்களுக்கு நான் பிரைஸ் சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல நான் காண்டாக்ட் நம்பர் தருவேன். அண்ட் அட்ரஸ் நான் அதுல உங்களுக்கு தந்துருவேன். ஸோ தட் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நியூ பை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்து வாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு போன வீடியோக்கு நிறையவே ஆதரவு தந்திருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோக்கும் அதே மாதிரி உங்க ஆதரவு வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அண்ட் கண்டிப்பா தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நான் வந்து சாட்டர்டே உங்களை வந்து மீட் பண்றேன். சாட்டர்டே 4:00 கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். மீட் பண்ணி நம்ம லைவ்ல வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய வந்துட்டு பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் பத்தி நிறைய உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் கீப் ஆன் வாட்சிங். ஸோ 4:00 நம்ம பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது சொல்லணும்னு இருந்தா வேற அவ்வளவுதான், வேற எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ சாட்டர்டே 4:00 மீட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம லைவ்ல வந்துட்டு எல்லாமே அட்டன் பண்ணுங்க. போன லைவ்ல வந்துட்டு 30 பேர் வந்திருந்தீங்க. கண்டிப்பா இந்த லைவ்ல வந்துட்டு அதுக்கும் மேல வருவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஸோ வரணும். அண்ட் நம்ம வந்துட்டு அக்வாரியம்ல பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம பண்றோமா இல்லையான்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு சேலஞ்ச். ஸோ அடுத்த வீடியோல பாக்கலாம். பை பை. அண்ட் தென் பை ஃப்ரம் கரண்ட் பிசினஸ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பை. டேக் கேர். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் ஏதாச்சும் எல்லாம் வந்துட்டு வீடியோ பத்தின ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கணும்னா கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இங்க தரேன். அண்ட் அது மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்லயும் கூட போய் சொல்லலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து பாக்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கரண்ட் பிசினஸ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பை. டேக் கேர். லவ் யூ ஆல். பை பை.